யாரா என்ன திட்டினது? நீயா? நீ தான் என்ன திட்டியா? வாங்கடா இப்போ வந்து பேசுங்கடா பேசுங்கடான்னு சொல்லிட்டு பேட்டை வச்சு பொக்கு பொக்கு பொக்குன்னு வாயிலேயே குத்துற மாதிரி என்ன அடிடாது. டூ டேஸ் ஆஃப் த கப்புள் ஆஃப் டேஸ் முன்னாடி இந்தியாவே ஃபேஸ்புக்கே அவள் தான் தோனிக்கு வயசாச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன் என்ன கேப்டன் அதான் இளம் ரத்தங்கள்லாம் இருக்கே விராட் கோலிக்கே பிச்சேக்கே ஆகே அப்படின்ற மாதிரி கோலியை கேப்டன் ஆகணும் தோனி மொக்கையாச்சு. இதுக்கப்புறம் மேட்ச்லாம் முடிய வாய்ப்பே இல்லைன்னா பேசினதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 92 ரன் நாட் அவுட்டு லாஸ்ட் பாலில் 6 இருக்கிற 4 கடைசி பேட்ஸ்மேனை வச்சு அவ்வளோ பெரிய பார்ட்னர்ஷிப்னு சொல்லிட்டு யாருக்கட வயசாச்சு சொல்லுங்கடா இப்போ பேசுகிறான்னு என்ன அடி அடே 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 ஏய் நீ கூட தானே திட்டின 2 நாள் முன்னாடி அப்படின்றீங்களா அங்கிள்? நோ 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 தோனிக்கு என்ன குறைச்சல் தலையில் தூக்கி வச்சு ஆடுறது தான் குறைச்சல். அப்பதான் வந்து எப்போது ஒரு மேட்ச்ல அடிக்கலனா கூட பயங்கர டிசப்பாயின் ஆகும். சின்ன வயசுல நம்ம டெண்டுல்கருக்கு பண்ணுவேன் அதே இப்போ இவருக்கு பண்ண இவருக்கு தான் அவள் தான் 2 வருஷம் 4 ஜாலியாக தோனி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் 8 தலைமுறைக்கு ஜாலியாக உட்காந்து சாப்பிடலாம்ல. இப்போதைக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தா 248 ரன் தான் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மேட்சை ஜெயிக்கலாம். ஆல்மோஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்காக்கெல்லாம் இதுவரை ஸ்கோர் ஆடா அப்படின்னீங்களா தெரியல அங்கிள். இந்த பிச்சில் வந்து யாராவது சுழற்பந்து மாயாஜாலம்லாம் பண்ணால் அசல்ட்டாக அவங்க விக்கெட் விடுறதுலாம் வாய்ப்பு இருக்கலாம். இப்போ தான் ஹர்ஷா போகலே அத்த பையன் சொல்லிட்டு போனார். இதே மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிற நம்ம பார்க்குற நிற்கிற பக்கற கிக்கிற குக்கரன்ற மாதிரி எல்லாம் எடுத்து தீச்சி போடான்ட்டு அடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் செம்ம ஜாலியாக நிறைய ஐட்டங்கள் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாளோட டாப் 100 கலக்கலிட்டில் ஒரு 30 பாட்டு எடுத்து உள்ளே ஒழிச்சு வச்சுக்கிறேன். அதெல்லாம் இருக்கு. பரவல் திறன்மோர் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் எவ்வளோ குடியிரு பாசரவானும் சமத்து பண்ணா சமத்து பண்ண சுச்சு பிச்சிக்கி அப்படின்ற மாதிரி கேளுங்க. இது டிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் டொடன் டன் டன் டண்டபட்டன் டிண்டா கிண்டா கிண்டா. எவ்வளோடா ஸ்கோரு? 2 விக்கெட்டா? 92.7 பிக் அப்ல பாலாஜியோட டிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகையில் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் கேட்டிருக்கும் போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தா 248 எடுத்தால் இந்தியா ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காது. ஏன்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஜெயிக்க முடியும். 248 எடுத்தால் ஃபர்ஸ்ட் பேட்டிங் நம்ம ஆடி தோனி 92 நாட் அவுட் அடிச்சு ஊர் வாயை அடைச்சதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா 248 எடுத்தால் ஜெயிக்கலாமா? அதனால வந்து இவங்க செம்மையை அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எதனால் பிளான் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் ஸ்டார்டிங்லேயே தட ரன் அடிச்சு ஒரு 56 ரன் போனதுக்கப்புறம் 2 விக்கெட் காலி. ஹர்பஜன் சிங் அப்படியே அஸ்வினுக்கு லைட்டாக கையில் வைங் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் டீம் உள்ளே வந்து பின்னாச்சு அப்படின்னு பார்த்தா 1 விக்கெட்டு அக்சர் பட்டேல் அப்படின அந்த bowler ஒரு விக்கெட் எடுத்து போடுறாங்க. இந்த மேட்சோட மொத்த ஸ்கோர் சொல்வீங்களா அப்படிங்களா? நான் ஏற்கனவே சொன்னலாம்டி இந்த ஸ்கோர் அப்டேட் brought to you by அப்படினு சொல்லிட்டு யார்கிட்டயே வித்துறோம்ல அது யாருமே வாங்கல இந்த சீரிஸ்க்கு. அதனால யாரா வாங்கினாங்கனா ஃபுல் மேட்ச் கொள்வோம். அப்ப இல்லனா அப்ப பாக்கும்போது நான் 5 நிமிடம் சொல்லிறேன் உங்க கிட்ட. ஓகே, வேற ஏதோ சொல்லணும் நினைச்சேனே. இன்னைக்கு காலையில இருந்து இன்ஃபேக்ட் நேத்திக்கு முந்தா நேத்தில இருந்து ஆபீஸ்ல வந்து கிட்டத்தட்ட 8 மணி நேர வேலை அப்படினா எல்லாருமே 4 மணி நேரம் தான் செய்றாங்க. ஏன் எப்பவுமே அப்படி தான பண்ணுவீங்கன்றீங்களா? கரெக்ட். இப்போ வந்து ரொம்ப கொடூரமா நடந்துருக்கு. காரணம் என்ன அப்படினு பார்த்தாக Amazon, Flipkart, Snapdeal எல்லாத்துலயும் சேல் சேல் சேல். அடே 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 செம்மையா ஆஃபீஸே விழாக்கோளம் பூண்டிருக்கான்ட்டு எல்லாரும் வந்து டபுள் பெட்ஷீட்லாம் வாங்குறாங்க. அவங்க வீட்டில் கட்டிலே கிடையாது, இருந்தாலும் பெட்ஷீட் எதுக்கு அப்படின்னா தெரியல. டபுள் பெட்ஷீட்டு, ஃபோனு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு டிவிடி பிளேயர் மாதிரியே ஒன்று இருக்குது. அதை வந்து டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை ஒரு பையன் 3400 கொடுத்து வாங்குறான். அப்படியே பார்த்தாக்க ஏற்கனவே ஒரு ஃபோன் இருக்கிற பையன் ஆஃபரில் கிடைக்குது, 5000 ரூபா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோன் வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா லேம்பிங் அண்ட் லைட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அந்த லைட் சிஸ்டம்னே தெரியல. மேன்ஷனில் தங்கியிருக்கிற பையன் வந்து பயங்கரமான எல்இடி செட்டப் லைட் வாங்கியிருக்கான். ஏன்னா வந்து ஆஃபரில் வந்து 70% போயிடுதான், மீதி இருக்கிற 30% கொடுத்தா போருமா. நீங்கள் போய் பார்த்தீங்களா? ஆனால் இந்த மொத்த சேல்லையும் எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தது, அது கொஞ்ச நேரத்தில் வந்து சொல்கிறேன். இப்போ சொல்லலை அப்படின்றீங்களா? கொஞ்சம் நாள் கழிச்சு பேசுறதுக்கு ஏதாவது வேணும்ல, அதனால கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சொல்கிறேன். நாடி 2.7 பிக் ஃபோனில் நீங்கள் கேட்டுங்கிறது ஆன்லைன் சேலில் சம் ஐடியா வச்சு பயங்கரமான காசை சேமித்த பாலாஜியோட டிடிசி இந்த ஃபாரின்காரங்களாம் வந்து ஒரு ஹாலிடே பிளான் பண்ணும், லெட்ஸ் கோ பாடிங் பெப்பிங் டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 2019 இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா வந்து இப்போவே உட்காந்து பிளான் பண்ணிடுவாங்க. அப்போ எப்போ வந்து எத்தனை மாதம் போகிறோம், இங்கேருந்து ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம், டெல்லிக்கு இருக்கிற ஃப்ளைட்டை புக் பண்ணு, அங்கேருந்து வந்து சென்னைக்கு புக் பண்ணு, சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு ட்ரெயினை புக் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் வெக்கேஷன் அப்படின்ற பேரில் ரொம்ப நாள் முன்னாடி பிளான் பண்ணிடுவாங்க. நம்மளுக்குலாம் தெரியவே தெரியாது. 4 நாள் லீவ் வருதுன்னா 3rd நாள் நைட்டு தான் உட்காந்து நாளைக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா, பாண்டிச்சேரியில் ரூம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்ப்போம், எதுவும் கிடைக்காது. எதுக்கு திடீர்னு நீட்டி முடிக்க சொல்கிறீங்களா? இப்போ 2-3 வாட்டி அடிக்கடி சொல்லிட்டேன், ஏன்னா 3 நாள் சரஸ்வதி பூஜைக்கு முன்னாடி என்ன இந்த லீவ் வந்து காந்தி ஜெயந்தி லீவ், என்ன பண்ணோம் எதுவுமே பண்ணல. ஏலகிரி போகலாமா அப்படின்னா ஏலகிரியில் எல்லாம் புக்குடுன்றோம், நம்மளுக்கு அங்கே போனால் கிடைக்கும் அப்படின்றது கூட கிடையாது. உட்காந்த இடத்துலேருந்து சொகுசாக எல்லாத்தையும் புக் பண்ணி புக் பண்ணி இப்போ நம்மளுக்கு வந்து போகும்போதே எல்லாம் ரெடியாக இருக்கணும், அப்போ தான் நம்ம போகும் இல்லைனா போக மாட்டோன்ற மாதிரி அது போச்சா? ஆனால் அந்த மாதிரிலாம் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்லைன் சேலாம் நடக்குதுல்ல, அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதுக்கப்புறம் ஸ்னாப்டீல் எல்லாத்தையும் அதை வச்சு 4-5 முறை செம்மையாக ஒரு திட்டம் போட்டு அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டோம். யார் நின்றீங்க? நான் தான் பாலாஜி. 92.7 பிகம் இது டிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகையில் மற்றும் பொன்முட்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் என்ன திருமணங்கள் பண்ணோம். 4-5 மிட்டாயும் எங்களுக்கு யார் காமனாக தெரியுமோ அவங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து அடுத்த 2 மாதத்தில் ஹாப்பி பர்த்டே வருதோ, கடைசி நிமிஷத்தில் முன்னாடி போயிட்டு விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல கிஃப்ட் நம்ம கொண்டு கொடுக்கணுமே அப்போ தான் நம்மளுக்கு திருப்பி பர்த்டேக்கு வரும்னு சொல்லிட்டு அப்போ போய் அதிக விலை கொடுத்து வாங்குறதோட இப்போயே உட்காந்து எல்லாருக்கும் வாங்கலாம்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு யாருக்கெல்லாம் ஹாப்பி பர்த்டே வருது, எங்கெல்லாம் கல்யாணம் வருது, யாருக்கெல்லாம் என்ன கொடுக்கணும், அவங்களாம் எவ்வளோ எவ்வளோ பெரிய ஃப்ரெண்டு அப்படின்லாம் பிளான் பண்ணி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 5000 ரூபாயில் 10 பேருக்கான கிஃப்ட் வாங்கிட்டோம். அப்போ ஆளுக்கு 500 ரூபா தான். ஆனால் அவங்களுக்கு கொடுக்கும்போது
என்னாகும் அப்படின்னு பார்த்தாக்க ஒவ்வொரு கிஃப்டோட மதிப்பு 2500 3000 ரூபான்னு பாலாஜி நம்மளால் எவ்வளோ பாசாக வச்சிருக்கான் பஞ்சிப்பட்டா எவ்வளோ பாசாக வச்சிருக்கான்னு சொல்லிட்டு சம அபிமானமாகும். சி கஞ்ச ஃப்ரெண்ட் ரணி அப்படின்னா இல்லை அங்கிள் கிஃப்ட் நல்ல கிஃப்ட் தான், ஆனால் அந்த ஆஃபர்லேயே வாங்கும்போது நல்லது தானே. அதே மாதிரி தான் நம்ம தீபாவளி ட்ரெஸ்ஸு இந்த சேல் போது வாங்க மாட்டோம். நம்மளுக்கு பாரம்பரியமாக முன்னாள் நாள் நைட்டு ரகுநாத ஸ்டேட் கூட்டத்தில் போயிட்டு அடிச்சு முடிச்சு வாங்கி அப்போ தான் அதை போட்டால் தான் தீபாவளி ட்ரெஸ்ஸே. அந்த மாதிரி இல்லாமல் பஞ்சிமிட்டை அவனுக்கு வாங்கினா நான் வாங்கிக்கவே இல்லை இன்னும், அது வண்டி இன்றைக்கி நாளைக்கு இந்த சேல் இருக்கான் அதை பார்க்கணும். நீங்களும் முடிஞ்சால் அடுத்த 2 நாளில் ஏதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராக பர்த்டே ஒரு 4-5 பேர் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 2000 ரூபாய்க்குள்ள கிஃப்ட் வாங்கிடலாம். ஓகே இட்ஸ் அ குட் பிளான் ஒன்லி, நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பஞ்சிமிட்டை தான் ஐடியா கொடுத்தா நீங்கள் கேட்டு நிற்கிறது பஞ்சிமிட்டை ஐடியாவில் ஷாப்பிங் பண்ண பாலாஜி இன்னைக்குன்னு பார்த்து உடல் உபாதை வந்து அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போய் பார்த்தா அட ஆத்தா அப்படி சொல்ல வந்தேன். 92.7 மெகாஃபோனில் பாலாஜி ஒரு டிகிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்முண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் கேட்டுக்கும் போது என்னாச்சுன்னா நாடு முழுவதும் மெடிக்கல் ஷாப்லாம் இன்றைக்கி மூடல் தெரியும்ல, உண்ணாவிரதம் வேலை நிறுத்தம் பந்து என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ஸ்ட்ரைக்கு என்ன அப்படின்னு பார்த்தாக்க வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைக்குன்னு தெரியும், ஆனால் ஆன்லைன் சேல்ஸ் எதிர்த்து தான் அந்த ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் உலகமே வந்து ஒரு சின்ன இடத்துலையும் சொல்லி பச்சிட்டு சமயம் பஞ்சு மிட்டாய் கேட்டேன். என்ன அப்படின்னா ஆன்லைனில் பயங்கரமாக விற்கிறாங்களா அதனால வந்து இவங்களுக்கு சேல்ஸே ஆக மாட்டேன் தான் அதனால தான் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த பட்டம் அமைக்கணும். ஏன்னா அது கிடையாது, எதுக்காக இந்த மெடிக்கல் ஷாப்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா வந்து ஆன்லைனில் வந்து மருந்தெல்லாம் விற்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தாக்க மிக அபாயகரமான மருந்துகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர டேஞ்சர், டாக்டர் சொன்னால் தான் அந்த மருந்தே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மருந்துகள்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அவங்க வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இதெல்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் யாரோ ஒருத்தன் வந்து அவன் கையிலே எழுதி தான் ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அமைச்சு வச்சாங்கன்னா பயங்கர டேஞ்சரான மருந்தை கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டுருக்காங்க. நியாயமான கேள்வி மாதிரி தானே தெரியுது, ஆக்சுவலாக எனக்கும் அப்படி தான் இருந்தது. நியாயமான கேள்வி தானே, ஏதாவது பயங்கர இப்போ தூக்க மாத்திரை இருக்குது டாக்டரே சொல்ல, ஆனால் வந்து யாரோ ஒருத்தர் வந்து சமுதாய விஷக்கிருமி வழிப்பறி ஜேப்படி கொள்ளையர் மாதிரி ஒருத்தர் வந்து ஏதோ அந்த மாத்திரையை வச்சு அப்யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறான், ஆன்லைனில் அது வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கிடைக்குதுன்னா வாங்கி இதெல்லாம் பண்ணலாம்ல. ஸோ அந்த ஒரு கன்சர்னில் தான் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே அது கரெக்ட் தான் அக்செப்டட், அதுக்காக ஒரு நாள் 3 மான்னு கேட்கலாம், அது செகண்ட் பார்ட், அது வந்து வழி வேறு டிபார்ட்மெண்ட்ற மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு அதை பற்றி பேசலாம். ஆனால் என்ன அப்படின்னா இந்தியா முழுச எல்லா ஊர் எல்லா ஸ்டேட்லேயும் போனால் எல்லா கடையிலையும் வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் நாங்கள் மருந்து கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்கவே மாட்டோம் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு நெக்லிஜிபிள் ரூல் இந்த மெடிக்கல் ஷாப்பில், நம்ம போயிட்டு டாக்டராக ஃபஸ்ட்டு பார்க்குறதே மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்கிறவர் தான். 2 நாளாக வயிற்று வலி செம்ம தலைவலி தொண்டை வேற கரகரகன்னு எதாவது மாத்திரை கொடுங்க அப்படின்னா அவரும் வந்து MBBS FRCS STCT சுஸ்கி அப்படின்ற மாதிரி ஏதோ படித்த மாதிரி நம்மளுக்கு எடுத்து மாத்திரை கொடுப்பார். நம்மளும் வந்து அவர் குலதெய்வம் மாதிரி கும்பிட்டு டாக்டர் கிட்ட போகாமல் ஃபீஸை மிச்சப்படுத்தின பெருமை சிரிப்பி சிரிச்சுட்டு வந்துடுவோம். அதுவே அவ்வளோ டேஞ்சர். ரெண்டாவது விஷயம், மெடிக்கல் ஷாப் எல்லாத்துலேயும் வந்து அந்த பி ஃபார்ம் எம் ஃபார்ம்லாம் படித்தவங்க வேலைக்கு இருக்கணும், இருக்கிற எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் பி ஃபார்ம் அவங்கள இருக்குங்க, இருக்கிறதுல யார் கம்மியாக சம்பளத்துக்கு வேலைக்கு வராங்களோ அவங்க தானே வச்சிருக்காங்க. ஸோ அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ப்ராக்டிக்கல் ரூல்ஸ்லேயே அவ்வளோ ஓட்டம் இருக்கும்போது அதை சரி பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எங்கள் எல்லா கடையிலையும் பி ஃபார்ம் எம் ஃபார்ம் இருக்காங்க, நாங்கள் வந்து டாக்டர் சொன்னால் தான் கொடுப்போம், நீங்கள் ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் தவிர மற்ற எதுவுமே நீங்கள் கேட்டால் நாங்கள் கொடுக்க மாட்டோம், நாங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் இப்போ நீங்கள் ஆன்லைனை பேன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது கரெக்டாக இருக்குமா? இல்லை அவங்க சைட்லேயே இவ்வளோ ஓட்டை வச்சுட்டு இதை ஒண்டி பேன் பண்ண சொன்னால் வாட் இஸ் அ நியாயம்? ரெண்டாவது பார்ட் இருக்குது, அதான் அந்த ஸ்ட்ரைக் பண்ணுறதே மெடிக்கல் ஷாப்லாம் ஸ்ட்ரைக் பண்ணலாமா? முதல்ல திடீர்னு நிஜமாலே இன்றைக்கி யாருக்காது இதாக ஆயிருந்துன்னா என்ன ஆகும்? எமர்ஜென்சி மெடிசன் வேணும் என்ன பண்ணுவாங்க? எவ்வளோ அநியாயமான ஒரு விஷயம் இது, இந்த இவங்க ஒண்டி பண்ணுறதுல நிறையா ஊரில் நடக்கலாம், கொஞ்சம் நேரத்தில் பற்றி பேசலாம். நீங்கள் கேட்டுக்கிறது டிகிடிசி வித் மீ பாலாஜி, நான் எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது. எனக்கு ஒரு 4-5 வருஷமாக இந்த டவுட் இருக்குது, நானும் வந்து இதை பற்றி ஒவ்வொரு வருஷமும் வந்து வெளில வரும்போது படிப்பேன், பின்னாடி போய் பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்ப்பேன், ஆனால் ஓரளவுக்கு அறவகையாக தான் புரியுது. பஞ்சமிட்டாக்கிட்ட நான் சொன்னால் அவனுக்கு அது புரியவே இல்லை, ஏன்னே தெரில. நான் உங்ககிட்ட கேட்குறேன் அங்கிள், 92.7 மிகஃபுல் பாலாஜி டிகிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வெண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் கேட்டுன்னு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தாக்க வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு வாட்டி வந்து பெரிய எழுத்தாளர்கள் யாரையாவது செலக்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப நல்ல எழுத்தாளர்கள்லாம் செலக்ட் பண்ணி வேறு வேறு லாங்குவேஜில் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சாகித்ய அகாடமி அவார்ட் அப்படின்னு கொடுப்பாங்கல்ல, அந்த அவார்ட் கொடுக்கும்போது யார் வாங்குறா, அவங்கள நம்ம படிச்சிருக்கோமா, அவங்க புக்கு என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றது எதுவுமே நம்மளுக்கு தெரிஞ்சனாலும் ஒரு விஷயம் தெரியும், அந்த மாதிரி கொடுக்குற முக்கால்வாசி பேர் அந்த அவார்டை வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது, அதையும் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக நம்ம போய் படிக்க மாட்டோம். அப்பப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தாக்க இந்த எழுத்தாளருக்கு சாகித்ய அகாடமி அவர் கொடுத்தாங்க, அவர் வந்து அதை வாங்கலை அப்படின்றது ஒண்டி தான். இது வந்து ரொம்ப நாளாக வந்து நானும் சரி வாங்கலை, அதுக்கப்புறம் என்ன வேறு என்ன நியூஸ் இருக்குது, இதோ நீ அவன் சதத்தால் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செய்திக்கு நம்ம போயிடுவோம், அவ்வளோதான் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் அந்த விஷயத்திலே இருந்துருது இல்லை. ஆனால் இந்த வருஷமும் ஒருத்தர் வாங்கலை திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது பயங்கர ஷாக்கிங் ஆஃப் த வை இட்ஸ் ஹேப்பன் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டிலாம் ஜாஸ்தி ஆகி அப்புறம் போய் பார்த்தாக்க வந்து ஏற்கனவே இருக்கிற அதே ரீசன் தான், எங்களுக்கான சுதந்திரம் இல்லை, எக்கச்சக்க குரூப் வந்து நாங்கள் எது எழுதினாலும் எதிர்ப்பு தெரிவிக்குது, என்ன இது நாங்கள் எதை தான் எழுதுறது, யார் எதிர்ப்பு சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கருத்து சுதந்திரம் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு ரீசன்லாம் சைட் பண்ணி நிறைய பேர் வந்து ரிஜெக்ட்லாம் பண்ணியிருக்காங்க. உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் நேர்களே, எஸ்எம்எஸ் அனுப்புங்க நேர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவிஸ் கான்டெஸ்ட் எஸ்எம்எஸ் கான்டெஸ்ட்லாம் அனுப்பாமல் நிஜமாலே ஒரு செம்ம எழுத்தாளர் கூட்டின்னு வந்து அவங்க சைடில் இருக்கிற நியாயம்லாம் கேட்கணும் அப்படின்ற ஒரு பயங்கர ஆர்வம் வந்துருச்சு. சீக்கிரமே இந்த டிகிடிசி ஷோவில் வந்து எதனால நிறைய எழுத்தாளர்கள் சாகித்ய அகாடமி அவார்ட் கிடைக்கும் போது எனக்கு
வானா அப்படின்னு சொல்லி கவனத்தை பெறாங்க. ஏன்னா முன்னாடியாவது வந்து வானா அப்படின்னு சொன்னால் பேப்பரில் பெரிய விஷயமா வந்தது, இப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணால் தான் போடுறாங்களே. வானான்னு சொன்னால் இந்த வருஷம் வானான்னு சொல்லிட்டாங்க போல இது அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு காமனாக இருக்கிற ஒரு விஷயம், அதுவும் இவ்வளோ பெரிய அவார்டை இவ்வளோ எழுத்தாளர்கள் ரிஜெக்ட் பண்ணும்போது அவங்க கேட்கறது என்ன, அவங்களோட கோரிக்கை ஏன் இது வரைக்கும் யாருமே நிறைவேறல எதுவுமே தெரியல. அதை கேட்கலாம் எழுத்தாளர்கிட்டே. நான் எழுத்தாளனா இல்லை மைலி பட்டாபி ஃபோன் பண்ணி சொன்னால் அவர் எழுத்தாளனா நிஜம் எழுத்தாளர்கிட்ட கேட்கலாம். ஓகே, நீ கேட்டு நிற்கிறது சாகித்ய அகாடமி அவருக்கு சம்மந்தமே இல்லாத பாலாஜி பேசுகிறேன். பவர்ட் பை உதயபுர் போகையில் மற்றும் பொன்மண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபோனில் வச்சிருக்கிறேன், இப்போ வரைக்கும் இது எங்கே இருந்தது, எதுக்காக இருந்தது, யாருக்காக இருந்தது, என்னது இது எதுவுமே புரியல எனக்கு, அப்படியே வச்சிருக்கிறேன். 92.7 பவர்ட் பை உதயபுர் போகையில் மற்றும் பொன்மண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் வழங்கும்போது என்ன சித்திரமா, இந்த இன்ஸ்டாகிராம்னு ஒன்று இருக்குல்ல அங்கிள், உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியலையே. அதான் உங்களுக்கு தெரியல எப்படி, நீங்கள் தான் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் யோயோ கையாச்சே. அதான் இந்த பாட்டில் கூட வருமே, இன்ஸ்டாகிராமத்தில் வாடி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இன்ஸ்டாகிராம் அப்படின்றது என்ன அப்படின்னு எனக்கு தெரியாத போது ஒரு 2 இயர்ஸ் ஆஃப் த கப்புள் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி ஃபோனில் ஏற்றி வச்சுக்கிறேன். திடீர்னு இன்னைக்கு அதிக மெமரி இல்லை, ஏதாவது வெளில வீசி கடாசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேருந்து ஒரு மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, எதாவது டெலிட் பண்ணலான்னு பார்த்தாக்க இந்த இன்ஸ்டாகிராம் இருக்குது. அதில் ஒரு நான் மெம்பர், எனக்கு ஒரு 1000 பேர், அதில் ஃப்ரெண்ட்ஸோ ஃபாலோவர்ஸோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோ என்னன்னே தெரில, அவங்க எதுக்கு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியல. டெலிட் பண்ணலாம் அப்படின்னும் போது தான் பஞ்சு மிட்டாய் வந்து அண்ணா அப்படின்னு நாட்டாம படத்தில் ஒரு மன்னர்ம மாதிரி ஓடி வந்து சொல்கிறேன். அப்போ இன்ஸ்டாகிராம்லாம் எவ்வளோ பெரிய ஃபேஷன் தெரியுமா, அது இல்லாமல் நீங்கள் உங்கள் ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா நீங்களாம் ஒரு லேட்டஸ்ட் ஜென்ரேஷனே கிடையாது. அப்புறம் உங்களுக்கு காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்களாம் அங்கிள் கூப்பிட்றது தப்பே இல்லை அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் வெறுப்பேற்றி விட்டுருக்கேன். ஆமாம் அங்கிள், ரீசெண்டாக ஏதோ ஒரு காலேஜுக்கு போகும்போது அங்கே இருக்கிற பசங்களில் வந்து அண்ணா அண்ணன்னு கூப்பிட்டாருங்க. அங்கே இருக்கிற ரெண்டு பொண்ணு வந்து அங்கிள் கேன் ஐ டேக் ஒன் ஃபோட்டோன்னும் போது அப்படியே பாலுங்கிறது பலர் 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 பலர்னு மனசே உடஞ்சி போச்சாங்க. ஐயோ நீ என்னடா அப்படின்ட்டு. ஆமாம் நான் எல்லாம் வாலிபட் தானே பஞ்சு மிட்டாய், நீ வந்து ஆஃபீஸில் பாருங்க, நாங்கள் இன்னும் மல்லிகையே மல்லிகையேன்னு சொல்லிட்டு தேவையான ரொம்ப மாதிரி தான் சுற்றின்னு இருப்போம். ஏதோ சொல்ல வந்து இதாக சொல்ல வந்தேன், சி அது கிடையாது. என்ன தெரியுமா, இன்ஸ்டாகிராம்னு வந்து ஃபோட்டோ போடுறதுக்கான ஒரு இதுவாக. இந்த ஃபேஸ்புக்கில் எப்படி நம்ம எல்லாமே போடலாம்ல, என்னது அப்படின்னா தான் ஃபோட்டோ போடலாம், ஸ்டேட்டஸ் போடலாம், வீடியோ போடலாம், எது வேணாலும் போடலாம்ல. ஆனால் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து வெறும் ஃபோட்டோ ஒண்டி போட முடியும், அதை வந்து ரொம்ப பாஷாக இருக்கிற கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் தான் அதை யூஸ் பண்ணுவாங்கன்றதுனால நீங்கள் யூஸ் பண்ணாலே பாஷு, மற்றபடி அதில் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்ட்டான். அப்புறம் எதுக்கு அது ஃபோனில் உலகம் ஃபுல்லாக பெரிய பெரிய ஆக்டர் ஆக்ட்ரஸ் அதுக்கப்புறம் பெரிய பாப் ஐகான்ஸ் அவங்களாம் வந்து இன்ஸ்டாகிராம் தான் யூஸ் பண்ணுறாங்களா. இப்போ ஃபேஸ்புக்கில் இருக்கிற மாதிரி தொல்லை கிடையாது, ஃபேமிலியில் இருக்கிறவங்க சித்தப்பா வந்து ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒரு பர்சனல் போட்டோ போட்டால் என்னது நீங்கள் போனியா அப்படின்னு கேட்பாங்களே. ஆனால் இன்ஸ்டாகிராம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் வீட்டுக்கு தேவை ஜாலியாக யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் இன்ஸ்டாகிராமே அப்படின்னு இந்த ஐடியா சொன்னோம். ஸோ அங்கிள் நாண்டி நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் மெம்பர் ஆக வேண்டிய டைம் வந்துருச்சு. அதில் ஆனால் நீங்கள் ஃபேமிலியெலாம் சேர்த்துக்க முடியாது, ஒன்று வீட்டை சித்தப்பா வந்து உறவினர் ரிக்வஸ்ட்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் வந்து பசங்களாம் நிறைய பேர் அது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு தெரியாமல் யூஸ் பண்ணுறாங்க, டைம் தான் வேஸ்ட்டு, நான் இப்போ தான் டெலிட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து இன்ஸ்டாகிராம்லாம் எதுக்குன்னு. ஆனால் இப்போ இது எதுக்கு என்கிட்ட வந்து சொன்னேன் அப்படின்றீங்க அங்கிள், கரெக்ட் தான் எப்படி இன்ஸ்டாகிராம் யூஸே இல்லையோ அதே மாதிரி நான் பேசுனது பெருசாக யூஸ் இல்லை கரெக்ட். நீங்கள் கேட்டுங்கிறது யூஸ்ஃபுல்லாக பேசாத போல ஒரு டிடிசி பவர்ட் பை உதயபுர் போயில் மற்றும் போட்டு சோப்ஸ் டெடர்ஜென்ட் பவுடர் தொடர்ந்து ஏதோ ஒன்றத்தை பற்றி பேசி பாதியில் விட்டுமே பாதியில் விட்டுமேன்னு சொல்லிட்டு சாயங்காலத்துலேருந்து ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீலிங் இந்த இன்சைட் ஹார்ட். 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜி டிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்மண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் கேட்கும்போது என்னாச்சு அப்படின்னா, இந்த மெடிக்கல் ஷாப்பு மருந்து கடை எல்லாம் நீ நாடு தழுவிய அளவில் ஒரு நாள் ஸ்ட்ரைக் பந்த் போராட்டத்தில் ஈடுபட்டு கடையை இழுத்து மூடினதுக்கப்புறம் அது எதுக்காக பண்ணாங்க அப்படின்றத நீட்டி மொழி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசணும். ஆனால் வந்து எது முதல்ல பண்ணுமா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்வி அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தோம், அதுக்கப்புறம் பேசவே இல்லை. இப்போ தான் திடீர்னு ஞாபகம் வந்து அதுதான் நான் மறந்து போயிட்டேன். நீங்களே யோசிச்சு பாருங்க அங்கிள், இன்னைக்கு எவ்வளோ ஒன்று பேருக்கு இந்தியா ஃபுல்லாக ரொம்ப அர்ஜென்ட்டாக முக்கியமான மருந்துலாம் தேவைப்பட்டிருக்கோம். நாளை இதனால் ஒரு பேப்பர் எடுத்து போட்டால் கொட்டை எழுத்துல போட்டிருப்பாங்க, ஆஸ்பத்திரிகள் ஸ்தம்பித்தது, நோயாளிகள் அவதி அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம், மெடிக்கல் ஷாப்லாம் ஸ்ட்ரைக் பண்ணலாமா? மெடிக்கல் ஷாப் மட்டும் கிடையாது, நம்ம ஊரில் வந்து எல்லாருக்குமே இன்னும் ஈஸியாக தெரியறது வந்து ஒரு நாள் கடையை மூடு வேலையை நிறுத்து அவள் தான் எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம ஆதரவோட நம்ம கோரிக்கையை நிறைவேற்றலாம் இல்லை முன்னாடி தானே. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது, இன்ஃபேக்ட் நான் சின்ன வயசில் இருக்கும்போதுலாம் பந்த் அப்படின்னா நாடு தழுவிய பந்த், சென்னை ஸ்தம்பித்தது, இந்தியா ஸ்தம்பித்தது அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் ஹெட்லைன் வரும். ஏன்னா ஒரு பந்த் அப்படின்னா மொத்த நாடுமே வந்து அமைதியாகிடும், எந்த விஷயமே நடக்காது, ஒரு நாள் ஃபுல்லாக மக்களோட ஆதரவோடு அந்த பந்த் நடக்கும். ஏன்னா கோரிக்கை ஏதாவது ஒன்று இருக்கும், அது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சரி வந்து சொல்லிட்டாங்களே நம்மளும் ஒத்துழைப்பு நடந்தால் சரி அப்படின்ற மாதிரி இருப்போம். ஆனால் இன்னும் யோசிச்சு பாருங்க, லாஸ்ட்டாக ஒரு பந்த் நடந்து அந்த பந்த்னால மொத்த மக்களும் ஆமாம் கரெக்ட் எங்களுக்காக தான் பந்த் நடக்குது, நாங்களும் ஆதரவு தரோம்னு நினைக்க சொல்லியிருப்போம், நம்மளுக்குலாம் எவ்வளோ கடுப்பாகுது. டாக்டர் ஸ்ட்ரைக், மெடிக்கல் ஷாப் ஸ்ட்ரைக், டாக்டர்லாம் எப்படி ஸ்ட்ரைக் பண்ணி எவ்வளோ ஒரு குடும்பம், அந்த டாக்டருக்குலாம் அந்த பேஷண்ட்டை பார்க்கும்போது என்னத்த ஸ்ட்ரைக், பரவாயில்ல என் கோரிக்கை நீங்கள் அப்புறம் நினைவு நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம், டாக்டர் இதுக்கு ஸ்ட்ரைக், லாயர் ஸ்ட்ரைக், அதுதான் செம்ம காமெடி. எதுக்கத்தாலும் ஸ்ட்ரைக், இப்போ என்ன எங்களை பார்த்தா இப்படி பேசணும்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் பிகப் முன்னாடி ஸ்ட்ரைக் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுல. ஆனால் முக்கியமான நாடு ஃபுல்லாக உள்ள கேஸ் தேங்கி இருக்கு, 300,000 கேஸ் இருக்குது, இது இது சீக்கிரம் முடிங்கன்னு அதுக்கு ஒரு போராட்டம் அதெல்லாம் கிடையாது. லா காலேஜில் சாப்பாடு சைடில் ஸ்ட்ரைக், PP19 பஸ் ஹைகோர்ட் வாசலில் நிற்கலாம் ஸ்ட்ரைக், எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைக். எதுக்கு ஸ்ட்ரைக், இதுக்கெல்லாம் யாரோட ஆதரவு இருக்குது? இப்போலாம் அவங்க கோரிக்கையிலலாம் இப்போ யார் போராடினாலும், இவங்க அவங்கலாம் இல்லாமல் யார் போராடினாலும் அந்த கோரிக்கையில் எவ்வளோ நியாயம் இருந்தாலும் சாதாரணமாக இருக்கிற உங்களோட என்னோட பொதுமக்களோட வாழ்க்கை பாதிக்குது அப்படின்னா நம்ம யாராவது ஆதரவு கொடுக்குறோமா? உங்களுக்கு எவ்வளோ நியாயமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் மருந்து கேட்கும்போது உங்க கடையை முடிந்தானா நான் எப்படி ஆதரவு தர முடியும் அப்படி தானே கேட்குறோம். எது மெடிக்கல் ஷாப்லாமா ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு மனிதா வேணும், டாக்டரே பண்ணுறேன்
பண்ணுறாங்க நாங்கள் என்னன்றீங்களா, எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டாக்டர், உங்ககிட்ட தானே முதல்ல வந்து மருந்து வாங்குவோம், நீங்கள் கொடுத்து ஒரு மூணு நாளைக்கு சரியாகலைன்னா தான் அந்த பெருமை சிரிப்பெல்லாம் போயிடும். பார்த்தியா, மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி டாக்டர்கிட்ட போகாமல் அது மறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் டாக்டர்கிட்டே போவோம். அட போங்கடா அப்படின்றீங்களா, நிறைய உளறிட்டேன், உளறி கொட்டிட்டேன். ஆக்சுவலாக சொல்கிறதுக்கு இன்னும் நிறையா இருந்தால் அந்த கோவம், அதுக்கப்புறம் வந்து பசி எல்லாத்தையும் சேர்ந்து உளறிட்டேன். நீங்கள் கேட்டு கோவத்தில் உளறேன் பாலாஜி, ஒரு டீ கிடிசி டொடன்டாய். இந்த நடுத்தர வயதில் இருக்கிற ஆண்கள், அதுக்கப்புறம் வாலிப, என்னது திடீர்னு இப்படிலாம் பேசுறீங்களா, வாலிப வயோதிகர்கள் கிடையாது, இளம் வாலிபர்கள், அதுதான் சொல்ல வந்தேன். 2.7 பிகஃபோன் வாலஜியோட டிகிடிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வெண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் கேட்டுருக்கும் போது என்னாச்சுன்னா, ஃபோன் யூஸ் பண்ணுறது, அந்த ஃபோன்லேயும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்லையும் ஒரு 10-15 குரூப்பில் ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு குரூப் ஒரு 8 குரூப்பில் இருப்போம். இது எல்லாமே நார்மலான விஷயம் ஆனதுக்கப்புறம் இந்த குரூப்பில் இருக்கிற ஆண்கள் குறிப்பாக அவங்க வண்டி தான் எல்லாரும் வந்து எவ்வளோ வக்கரமாக ஆகிட்டோம், நம்மளுக்கு வந்து எதெல்லாம் ஜோக்காக தெரியுது, எதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், எதெல்லாம் பப்ளிக்காக பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா, அதே நேரத்தில் சம ஒரு மாதிரி சங்கடமாகவும் தான் இருந்தது. என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஃபோட்டோ அங்கிள், ரெண்டு பொண்ணுங்க உட்காந்துக்கிறாங்க, ரெண்டு பொண்ணோட பேரும் வித்யா. ஸோ அவங்க என்ன போட்டிருக்காங்க, ஃபேஸ்புக்கில் அந்த ஃபோட்டோ வந்து த அப்படி போட்டு டிஹெச்இ த போட்டு வித்யாஸ் போட்டிருக்காங்க, த வித்யாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரே ஒரு தப்பு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தாக்க, தப்பு கூட கிடையாது, அவங்க அப்படி போட்டிருக்காங்க. அதாவது தக்கும் வித்யாஸுக்கும் நடுவில் ஸ்பேஸ் உள்ள அப்படின்ற காரணத்தினால அதை இங்கிலீஷில் சேர்த்து படிக்கும்போது ஒரு தமிழ் கெட்ட வார்த்தை மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஃபோட்டோ அந்த ஒரு பேர் வந்து தமிழ் கெட்ட வார்த்தை மாதிரி இருக்குங்கிற காரணத்தினால ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஊரில் இருக்கிற எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்திருக்கும், உங்கள் குரூப்லேயும் வந்திருக்கும் அங்கிள். சப்போஸ் அங்கிள் அப்படின்ற காரணத்தினால மரியாதைனால யாரும் உங்களுக்கு கன்ஃபார்ம் விட்டுருந்தாங்கன்னா நீங்கள் ஓல்ட் முக்கால்வாசி பசங்க இருக்கிற குரூப்ல இந்த போட்டோ வந்துருச்சு. இந்த போட்டோன்னு கிடையாது, ஆனால் இப்போலாம் வந்து எது ஜோக்குனே தெரில. ஜோக் அப்படின்றது வந்து ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணுறது, இல்லை ஆபாச கெட்ட வார்த்தை வக்கரமாக இருக்கிறது, அப்புறம் பர்சனலாக ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிற விஷயங்கள், இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஒரு 100 பேர் 200 பேர் இருக்கிற குரூப்பில் விளையாட்டாக வக்கரமாக பேசுறது வந்து ரொம்ப சாதாரண விஷயமா இருக்குது. அது ஏன் தெரில, ஏன்னா நிஜத்தில் வந்து இதே டாப்பிக்கை இதே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தாலும் நம்ம பேசுவோமா, நம்மளுக்கு வந்து நம்ம வளர்ந்த விதம்லாம் அதுக்கு இடம் கொடுக்குமான்லாம் தெரில. ஆனால் இன்றைக்கி மூஞ்சி தெரியாது, எல்லாமே ஃபோனில், நம்ம பார்க்கும்போது நம்ம மூஞ்சியில் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், நம்மளுக்கு என்னெல்லாம் எமோஷன் தோணுது, நம்மளுக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டான். ராஜா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்க, புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு 5 நாள் என்ன பண்ண போகிறோம், அமெரிக்கா போயிடலாமான்னு யோசிச்சு நானும் பஞ்சு விட்டாயும். அப்புறம் இப்படி அவன் அப்படி பண்ணான், அதுலேயே தெரிஞ்சிச்சு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு ஐடியான்றதுனால 5 டேஸ் ஜாலியாக வீட்லேயே சாப்பிட்டு படுத்து தூங்குவோம்ல. அவனாலலாம் நம்ம வந்து எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் செம்மையாக சொல்லுவோம். ஆயுத பூஜைலாம் வந்து அந்த புக்கை எடுத்து வச்சு வீட்டிலலாம் நம்ம சொல்லுவாங்க, இன்னைக்கு நாளில் ஒரு எழுத்தை கூட நீ படிக்கூடாதுன்னு வாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த நாளைக்கு விஜயதசமி படிடா படிடானுவாங்க. ஆனால் வந்து அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுவோம், வீட்டில் அதுக்கு ஏற்ற மாதிரி பலகாரம்லாம் பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டில் இருந்து அதை எடுத்து வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க, நம்ம வீட்டில் இருக்கிறது 4 ஆண்டி கொடுப்போம், யார் வீடு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாட்டில் செம்ம போட்டியே நடக்கும். சரி எதுக்குள்ள இதுக்கு சே போட்டால் அடதானே பண்ணுன்றீங்களா, நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், எல்லார் வீட்லையும் அதே கிருஷ்ணா ஸ்வீட்ஸு, அவங்க எத்தனை வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸா இல்லை கிராண்ட் ஸ்வீட்ஸு அப்படின்னா அதில் ஒரு பெருமை, எதுவும் பண்றதில்லை, எல்லா பண்டிகைக்கும் தூங்குறோம். 11 மணிக்கு எழுந்தா விஜய் டிவியில ராஜா ராணி போட்டுப்பாங்க, கும்கி போடுவாங்க, கரெக்ட் தான். இந்த மாதிரி ஒரு 4 படம் இருக்குது, அந்த படத்தெல்லாம் பார்ப்போம். சன் டிவியில சாயங்காலம் 6 மணிக்கு புது படம் போடுவாங்க, பண்டிகை முடிஞ்சிடும், அடுத்த நாளைக்கு லீவ் வரும். ஆனா இந்த வாட்டி 5 நாளைக்கு இதே நம்ம திருப்பி பண்ணலாம், வெள்ளிக்கிழமை ஆஃபீஸ் இருக்குமே அப்படின்னு லீவ் எடுத்துருங்க அங்கிள், பரவாயில்ல ஏதாவது ஒன்று சொல்லி லாங் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் எடுக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆஃபீஸ்ல ஏதாவது ஊர்ல இருந்து வந்த பசங்களாம் இருப்பாங்க, அவனுக்கு பிளான் பண்ணி ஜனவரிலேயே சொல்லியிருப்பாங்க, சார் அக்டோபர் மாசத்துல எங்க ஆயாக்கு அப்படின்ற மாதிரி அவங்க போயிடுவாங்க. இப்போதைக்கு நீ என்ன பண்ண போறேன்னா, வீட்டுக்கு போறேன், பசிக்குதுன்னு சொன்னல, சீக்கிரம் போய் அப்படி சாப்பிட்டு மறுபடியும் நாளைக்கு சாங்கலாம் உங்களை பார்க்கறதுக்கும் உங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க முஞ்சா பார்த்துக்கோங்க. அண்ட் லைஸ் யூ நெக்ஸ்ட் டைம், திஸ் பாலாஜி ஆன் டேக் டிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் சேயிங் டடா பாபாய் குட் நைட் அண்ட் டடன் டன் டொண்ட பண்டன் டண்ட பண்டன் டண்டா கண்டா கண்டா.